ஸ்ரீ மாதிரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் ஆடி பௌர்ணமி அருள்வாக்கு, இந்த முறை நமது அடையார் சர்வசக்தி பீடத்தில் அருள்வாக்கு இல்லை, அதுக்கு பதிலாக மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் பகுதியில் 16 புள்ளி தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளி அம்மன் அருள் ஆலயத்தில் அருள்வாக்கு நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆடி பௌர்ணமி மாலை 3 மணி அளவில் செவ்வாய்க்கிழமை அன்று அருள்வாக்கு அந்த அச்சரப்பாக்கத்து பகுதியில் நடைபெற இருக்கிறது. நிறைய அன்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய அடையார் சர்வசக்தி பீடத்தில் பௌர்ணமி தோறும் அருள்வாக்கு கேட்டு வந்திருந்தீங்க. இப்போது சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஊர்களில் வசிப்பவர்கள், சென்னைக்கு வெளியே உள்ள பக்தர்கள் யாராக இருந்தாலும் அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அருள்வாக்கு மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள வகரகாளி அம்மன் அருள்வாக்கு பீடத்தில் தான் அருள்வாக்கு நடைபெறப் போகிறது. இந்த அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆலய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட முக்கியம், அருள்வாக்கு என்பது நேரில் வந்து பெற்று செல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஃபோன் மூலியமாக நீங்கள் அருள்வாக்கு சொல்லுவீங்களா, ஃபோட்டோ அமைச்சா அருள்வாக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிலாம் அருள்வாக்கு சொல்ல முடியாது. அருள்வாக்கு கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து தான் அருள்வாக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பௌர்ணமிக்கு மட்டும் அர்ச்சரப்பாக்கம் கோவிலில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அனைவரும் வந்து அருள்வாக்கு கேட்கலாம். எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்றத நான் விலாவாரியாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அச்சரப்பாக்கத்தில் நடுப்பழனி, அதாவது பால மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் 16 புள்ளி தண்டரம் கூட்ரோட்டில் இறங்கணும். அங்கேருந்து உள்ளே ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது. பெரியார் தெருவில் வந்து கோவில் வந்து அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே உண்டு. பைபாஸில் இருந்து ஆட்டோ வசதியும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பஸ் ரூட் பார்த்திங்கன்னா T11, T21, லக்ஷ்மி, சித்தி விநாயகர் போன்ற பஸ் வசதியும் உண்டு. அச்சரப்பாக்கத்தில் இறங்கி பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய லெஃப்ட் சைடில் நடுப்பழனி முருகர் கோயிலோட ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா ரயில்வே கேட் தாண்டி வந்தீங்கன்னா இந்த தண்டலம் கிராமம் வரைக்கும் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல அருள்வாக்கு வந்து கேட்டுக்கலாம். மாலை 3 மணி அளவில் நடைபெறுவதால் மிக முக்கியமாக நீங்கள் முன்பதிவு செய்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது. அது மட்டும் கிடையாது, அன்றைக்கி அம்பாளுக்கு சிறப்பு விதமான பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருள்வாக்கு கேட்க ஆசைப்படும் அன்பர்கள் முன்பதிவு செய்து கொண்டு நேரில் வந்து அணுகி அருள்வாக்கு பெற்று சொல்லவும். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக சந்தேகங்களை கேளுங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை போடுறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.